திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரிது. மனைவியரே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கணவர்களே, நீங்கள் உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்ததை போன்று நீங்கள் அன்பு செய்யுங்கள். அதுவும் கடினம்தான். எனவேதான் சொல்லுகிறார், திருமணம் பற்றிய இம்மறைபொருள் பெரிது. கழிந்த வாரம் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அறைக்கு சொல்லுகிற போது, நடுத்தர வயதிலிருந்து நடுத்தர வயதை ஒத்த ஒரு மனிதர் வந்தார். வருகிற போரே, பாதி ரெண்டு நிமிஷம் பேசணும், அமருங்கள் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பித்த உடனேயே கண்ணீர் தான் பதிலாய் இருந்தது அவருக்கு. திருமணமாகி 14 ஆண்டுகள் ஆகிறது. என் மனைவி என்று சொன்னவர் அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை. மனைவிக்கு என்ன ஆயிற்று? எது சிக்கலாச்சா? ஆம், என் மனைவிக்கு கேன்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இறுதி நிலையை நோக்கி நகர்ந்து செல்வதை என்னால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு மனைவியை நான் பெற்றது நான் பெற்ற பேறு என்றே சொல்லுவேன். எல்லா நிலையிலும் என்னை தாங்கி பிடித்திருந்தாள். என்னை ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. நான் சோர்வுற்ற நேரத்திலெல்லாம் தன் கண்களால் என் கண்களை ஊடுருவ பார்க்கிற போது நான் வலிமை பெற்றேன். அவள் பார்வையில் குழந்தையாய் மாறி நிற்கிறேன். இறைவனின் சித்தம் எதுவென்று தெரியாத நிலையில் குழந்தையாய் மாறி நிற்கிறேன் என்று தொடர்ந்து தன்னுடைய நிகழ்வுகளை, வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலிருந்தே ஏறக்குறைய ஒரு வாரமாக அப்படி நினைவுகளை சுமந்து நிற்கிறேன். இன்று இந்த திருமணம் பற்றிய மறைபொருளை இந்த வாசகத்தை வாசிக்கிற போது என்னுடைய மனதிற்குள் வந்தது அவருடைய கண்ணீரும் அவருடைய மனைவியின் நிலையும் தான். இறைவா, உம்முடைய சித்தம் நிறைவாய் வெளிப்படட்டும். அந்த குடும்பம் தலை தோங்குவதற்கு உம்முடைய சித்தம் இறங்கட்டும் என்று ஜெபித்தேன். இதனால் இன்னும் சிறப்பாக நமத்தியிலும் கடந்திருக்கின்ற இந்த கணவன் மனைவிகளுக்கு இப்படிப்பட்ட கொடிய நோய்களில் சிக்குண்டு தவிக்கிற அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே இறைவனின் சித்தம் நலமாய் அந்த குடும்பங்கள் வளமடைய இறங்கட்டும் என்று ஜெபிப்போம். இறையேசுவில் அன்பிற்கு நீயவர்களே, இந்த மறைபொருள் பெரிது. இந்த மறைபொருள் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாய் துலங்கட்டும் என்று அன்போடு உங்கள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன், சிறப்பாக வாழ்த்துகிறேன். இந்த மறைபொருள் எப்படி பெரிது? யாராவது ஒரு ஆள் பிரிந்தவுடன் அது உடன்படிக்கை முறிவுக்கு வராது. இந்த உடன்படிக்கை எப்போது முறிவுக்கு வருகிறது? யாராவது ஒருவருடைய உயிர் மூச்சு நின்று போகிற வரையிலும் அது நிற்கிறது. காலம் கடந்து நிற்கின்ற ஒரு உடன்படிக்கை இது திருமணம். ஆனால் பல நேரங்களில் இன்று அப்படி நமக்கு அமைந்து விடுவதில்லை, அல்லது நான் அமைத்து விடுவதில்லை, அல்லது நாம் அமைய விடுவதில்லை என்று தான் கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். இந்த கல்யாணம் முடிஞ்ச ஒரு முதல் 3 மாதமும் இந்த கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தாய் தகப்பனுக்கு வாயை கட்டி போடுறோம். அவர்கள் வாயை மூடியிருந்தால் பல குடும்பங்கள் இன்று சிக்கலை சந்தித்திருக்காது. உண்மையா இல்லையா? அதுதான் உண்மை. ஒரு சிக்கலுக்கு கடந்து செல்லுகிற போது என் கணவன் தானே அல்லது என் மனைவி தானே என்று சகித்துக் கொள்ளுகிற நிலையில் இவர்களுடைய தூண்டுதல், அது சுற்றி இருக்கவருடைய தூண்டுதல், அது எப்படி நீ சும்மா இருக்க முடியும் என்ற வார்த்தைகள் வேகமாய் வெளிவருகிற போது குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது. அண்மையில் ஒரு நிகழ்வை பார்த்தேன். அந்த நிகழ்விலே விவாகரத்து ஆனவர்கள், அவர்கள் இணைந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். ஒரு பெண் சொல்லுவாள், அந்த நிகழ்வை நடத்துகிறவர் கேட்கிறார், ஒருவேளை நீங்கள் விவாகரத்து செய்த உங்கள் கணவரை இப்போது சந்தித்தால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கிற போது அந்த மனைவி சொன்னாள்,
எங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்பேன். நான் யாரோ சொல்வதை கேட்டு ஆடுகிறேன் என்று தெரிந்தும் என்னை எப்படி விட்டு விட்டு போனீர்கள்? உங்கள் மீது வைத்திருந்த அன்பை நீங்கள் மறந்து விட்டீர்களா? மீண்டும் சொல்லுகிறாள், நான் தான் மறந்து விட்டேன். நீங்கள் மறப்பவர் அல்லவே, எப்படி மறந்தீர்கள் என்று சிலருடைய அவரை பிடித்து உலுப்புவேன், எப்படி என்னை விட்டு விட்டு செல்லலாம் என்று சொல்கிற போது நடத்துகிறவர் சொல்லுவார், ஒற்றை நிமிடம் யோசித்திருந்தால். ஈகோ ஈகோன்னு சொல்லுவோமே, அதை ஒற்றை நிமிடம் யோசித்திருந்தால் இந்த பல குடும்பங்கள் நிறைந்த பல்கலைக்கழகங்களாக, பலருக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக வாழ வேண்டிய குடும்பங்கள் தொடக்கத்திலேயே அது முடங்கி போயிருப்பதை காண்கிற போது உள்ளம் பதபதைத்து நிற்கிறது. எனவே பெரியவர்களே, சற்று அமைதியாக இருங்கள். சின்னவர்கள் வாழட்டும், வாழ விடுவோம். தவறுகள் நடப்பது இயல்பு. அவர்கள் புரிந்து கொள்கின்ற பக்குவம் உடையவர்கள். தவறுகளை ஒருவர் மற்றவரோடு இணைந்து திருத்திக் கொள்கின்ற பக்குவம் உடையவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் குடும்பங்கள் நலமாக இருக்கும். இந்த நாள் அகில உலகம் உலக பக்கவாத தினத்தை அனுசரிக்கிறது அல்லது நினைவு கூறுகிறது. நமக்கு தெரியும் பக்கவாதம் என்ன, ஒரு சைடில் அப்படியே மறந்து போய்விடுறது. இந்த குடும்பங்களுக்குள் பக்கவாதம் ஏற்படுகிறது. அந்த பெண்மணி சொன்னாலே, எங்க விட்டுட்டு போயிட்டீங்க. ஒருவர் அப்படி வருகிற போது மற்றவர் இணைந்து கொண்டு ஒருவர் மற்றவரை அந்த புரிந்து கொண்டதிலிருந்து நிலைத்து நிற்கின்ற அந்த மனப்பாங்கை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். இந்த ஒருவருடைய சிக்கலினால் ஏற்படுகின்ற பக்கவாதங்களுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது. குடும்பங்கள் குலைந்து போகின்ற உறவு பக்கவாதங்களுக்கு நாம் ஆளாகி விடாமல் இருப்பது மற்ற பக்கவாதத்தை விட பரவாயில்ல. எனவே அன்பிற்கு நீயவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து செல்லாமல் இருப்பதற்கு நாம் இந்த நாளில் அன்போடு அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நம்மை வழிநடத்தி இருக்கிற, நமக்கு இந்த திருத்தலத்திலே உயிரோடும் ஆற்றலோடும் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கோடி அற்புதரும் அதைத்தான் நம்மிடம் கேட்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை உறவு என்பது இறைவன் கொடுத்த கொடை. இந்த கொடையை நீ சிதைத்து விடாதே. நலமான பெற்றோர்கள் இல்லை என்றால் நலமான புனிதர்கள் உருவாகி இருக்க முடியாது. குடும்பம் தான் விளைநிலம். அது குருத்துவத்திற்காக இருந்தாலும், புனித நிலைக்காக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைக்காக இருந்தாலும், இவற்றின் விளைநிலம் என்பது குடும்பம். எனவே அது சிதைந்து விட்டால் எல்லாம் பாழ்பட்டு போகும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். எனவே சிறப்பாக இந்த நாளிலே ஜபிப்போம். ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இறைவா, அவரது உள்ளத்தில் உங்களுடைய இதயத்தில் பற்றி எறிகின்ற அன்புத்தி அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக பற்றி எறியட்டும். அந்த அன்பில் குடும்பங்கள் தழைக்கட்டும். உறவு சிக்கல்களோடு கடந்து செல்லுகிற குடும்பங்கள் அந்த உறவு சிக்கலை நிவர்த்தி செய்கிற நலமான மனப்பக்குவத்தை கொடும். அவர் உள்ளம் ஒருபோதும் வீழ்ந்து விடாதபடி நீரே தாங்கி பிடியும். திருமணம் என்ற மறைபொருள் பெரிது. அதை சிறப்பாய் புரிந்து கொள்வோம். இறைவன் அருள் ஆசி நம் அனைவரோடும் நிறைவாக தங்கட்டும். உறவு பக்கவாதத்தினால் நாம் ஆட்கொள்ளப்படாமல் ஒருவர் மற்றவரை நிறைவாக புரிந்து கொண்டு வாழ்கிற நல்ல கணவன் மனைவிகளாக, தம்பதிகளாக வாழ்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக அருள் பாலிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமேன்.